உலகத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் நடக்கும், அதை யாராலையுமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் உலகம் ஃபுல்லாகவே மறக்க முடியாமல் நடந்தது. அதுதான் 2004 நடந்த சுனாமி. அந்த சுனாமி நடக்கும்போது சென்னையில் பல லட்சம் குடும்பங்களை காப்பாற்றின ஒரு கால்வாய், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஹாய் டூட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்னையுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்த பக்கிங்ஹாம் கெனால். பக்கிங்ஹாம் கெனால்னால் பக்கிங்ஹாம் கால்வாய், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா 1806 பாசில் கொக்ரேன் அப்படிங்கிறவர் வந்து கட்டினார். இந்த பக்கிங்ஹாம் கெனால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையுடைய பறக்கும் ரயில் போகிற வழித்தடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கால்வாய் தான் இந்த பக்கிங்ஹாம் கெனால். இந்த கெனாலுடைய 4/2 பகுதி மட்டும்தான் சென்னையுடைய எல்லைக்குள்ளேயே இருக்குது. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பல ஆறுகளையும் ஏரிகளையும் இணைச்சி இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா 420 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய விஜயவாடாவையும் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தையும் நீர் வழியாக கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த கால்வாய் உருவாக்குனதுடைய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சரக்குகளையும் வந்து நீர் வழியாக நம்ம சென்னை ஹார்பருக்கு கொண்டு வர்றது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். பல கட்டமாக நடந்துக்கிட்டு இருந்த இந்த கால்வாயோட பணிகளுக்கு முக்கியமானவர் வந்து பார்த்திங்கன்னா பாசில் கொக்ரேன் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் சென்னைக்கு வடக்கே ஓடிட்டு இருந்த ஏழாமூர் ஆற்றை வந்து நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கராயப்பட்டினம் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி படகுகள் மூலம் அங்கே சவாரி பண்ணுற மாதிரி பண்ணது வந்து பாசில் கொக்ரேன். இந்த கால்வாயில் ஓடிக்கிட்டு இருந்த ஆற்றோடைய போக்கை மாற்றி அதை ஆழப்படுத்தின பணியை மேற்கொண்ட இந்த பாசில் கொக்ரேனுடைய வேலையை வந்து அப்போ இருந்த யாருமே வந்து அங்கீகரிக்கலை. இந்த கால்வாயோட முதல் கட்ட பணிகளை அப்போ பார்த்துக்கிட்டு இருந்த லார்ட் கிளைவ் அப்படிங்கிறவருடைய பேரில் தான் இந்த கால்வாய் அதுக்கப்புறமா அழைக்கப்பட்டுச்சு. கிளைவ் கால்வாயின்னு தான் இது சொல்லுவாங்க. 1806 பார்த்திங்கன்னா பாசில் கொக்ரேன் வந்து இந்த கால்வாயை போக்குவரத்துக்காக திறந்து விட்டார். அப்போ தான் வந்து இவருடைய பணியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கொக்ரேன் கால்வாய் வந்து நாகடைவில் நீளப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய விரிவாக்கமாக சென்னையோட வடக்கிலிருந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதி ஓரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிவாடா கலவா அப்படிங்கிற பிளேஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க. தெற்கு சைடு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மரக்காணம் வரைக்கும் இதோட நீட்சி இருந்துச்சு. பக்கிங்ஹாம் கால்வாய் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கால்வாய்களில் இதுவும் ஒன்று. கொக்ரேன் கால்வாய் அப்புறம் வந்து கிளைவ் கால்வாயின்னு சொல்லிகிட்டு இருந்த இந்த கால்வாய் எப்படி பக்கிங்ஹாம் கால்வாய்னு பேர் வந்துச்சு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோகம் இருக்குது. 1876-78 வரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தில் பார்த்திங்கன்னா 600,000 மக்களுக்கு மேலே பசியால் இறந்துருக்காங்க. அந்த டைமில் ஆளுநராக இருந்த டியூக் பக்கிங்ஹாம்ங்கிறவர் தான் அடையார் ரிவரையும் கூவம் ரிவரையும் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு வேலையை ஆரம்பித்தார். அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 30 லட்சத்தில் 20 லட்சம் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கூப்பிட்டு இருந்த பேரை வந்து பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1966-67 அப்புறம் 76 ஏற்பட்ட சூறாவளியில் இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வந்து சேதமடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதையும் யாரும் பெருசாக கண்டுக்கலை. சென்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தொழிற்சாலை அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே சேர்ந்து அந்த ஆற்றை வந்து இப்போது சாக்கடையாக மாற்றிருச்சு. பக்கிங்ஹாம் கால்வாயுடைய மற்ற பகுதி எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது, இன்னும் நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் சாக்கடையாக மாற்றி வச்சுருக்கோம். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு அரசும் எந்த முயற்சியும் எடுக்கலை. இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா 2011 ஜவஹர்லால் நேரு தேசிய நகர புதுப்பித்தல் திட்டத்தில் ஒக்கியம்லேருந்து முட்டுக்காடு வரைக்கும் சீரமைப்பு பணி நடந்தது. இந்த சீரமைப்பு பணி வந்து சென்னை நகரத்துக்குள்ளேயும் நடந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஏன் அப்படின்றத அடுத்து சொல்ல போகிற பாயிண்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. 2004 சுனாமி வந்து யாருமே மறந்துருக்க முடியாது, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த சுனாமி வந்தபோது பார்த்திங்கன்னா கடல்லேருந்து வந்த சுனாமி அலைகளில் 15 நிமிஷத்தில் திருப்பி கடலுக்குள்ளேயே அனுப்பி பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றினது இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் தான். அது மட்டும் இல்லை, 2016 நடந்த வெள்ளத்தை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. சென்னை நகரமே தண்ணியில் தான் மூழ்கிட்டு இருந்தது இல்லையா. இந்த சமயத்துலேயும் இந்த பக்கிங்ஹாம் கெனால் தான் நம்ம நிறைய பேரை வந்து காப்பாற்றிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள நீர்களில் ஒரு 3500 கன அடி தண்ணீரை வந்து கடலுக்குள்ளே சிட்டியை விட்டு வெளியே அனுப்புனது வந்து இந்த பக்கிங்ஹாம் கெனால் தான். இந்த மாதிரி பல இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் மக்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிற இந்த பக்கிங்ஹாம் கெனாலை வந்து நம்ம அதோட மதிப்பு தெரியாமல் வீணாக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தான் அதை வந்து பாதுகாக்கணும். இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை பாதுகாக்கிறது நம்ம கடமையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நம்ம கடமை தான். ஸோ நம்ம தான் பாதுகாக்கணும். இதை பற்றி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய மதிப்பை புரிஞ்சு நம்ம தான் அதை பாதுகாக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட உங்கள் மீட் பண்ணுறேன். சி யூ.